சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரது இல்லத்திலும் எவ்வளவு தெய்வீக படங்கள் இருந்தாலும் அன்னபூரணி அம்மா மட்டும் அவர்கள் சிலையை வைத்து வழிபடுவது வழக்கமான ஒன்று. அவர்கள் சிலை இல்லாத வீடே இருக்காது அப்படின்னு நம்மால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அன்னபூரணி அம்மா அப்படின்னாலே அவங்களோட சிலை தான் வச்சுருப்பாங்க. அது மிக மிக முக்கியம். இப்போ இந்த தெய்வ உருவ சிலைக்கு நீங்கள் என்ன வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறது, ஆனால் பச்சரிசியில் தான் அவங்கள உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் பௌர்ணமி தோறும் நீங்கள் இதை வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, கொட்டைப்பாக்கு. கொட்டைப்பாக்குன்னா நம்ம சாதாரணமாக வெற்றிலையோடு கிடைக்கின்ற அந்த கொட்டைப்பாக்கில் தோளோடு கூடிய பெரிய சைஸில் இருக்கும். நம்ம அது பிக்சரில் கொடுத்துருக்கோம், வீடியோவில் நீங்கள் அதை நன்கு பாருங்கள். அது நாட்டு மருந்து கடையில் கொட்டைப்பாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுப்பாங்க. அது வாங்கி வந்து இரண்டே இரண்டு அன்னபூரணி அம்மாவோட சிலையில் நீங்கள் வைத்து அதை அரிசி வைக்கிறீங்க இல்லையா, அதோட இந்த இரண்டு கொட்டைப்பாக்குகளையும் வைத்து பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபட வேண்டும். அன்று ஏதோ தயிர் சாதம், தேங்காய் சாதம், இப்படி வெள்ளை கலரில் ஒரு சாதம் படைத்து வழிபட்டு இந்த கொட்டைப்பாக்கும் அம்மாவோட அடியிலையோ அந்த அரிசி, சந்திரன் தான் அரிசி அப்படின்னு தெரியும் இல்லையா, அப்போ அந்த இரண்டு அப்படிங்கிறதும் சந்திரனோட எண்ணாகும். நிலா வந்து சந்திரன் அப்படின்னும் தெரியும். இதிலே ஒரு நல்ல ஒரு சூட்சமம் இருக்குது, அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். இதை வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அப்போது மறு மாதம் பௌர்ணமி வரும் பொழுது இந்த இரண்டு கொட்டைப்பாக்குகளை எடுத்து மரத்தின் கீழ் அல்லது நீர்நிலைகளில் அல்லது விருட்சங்களின் கீழ் நீங்கள் போட்டுவிடலாம். அடுத்து புதிதாக இரண்டு வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால் பௌர்ணமி தோறும் வச்சுருங்க. மறு பௌர்ணமிக்கு எடுத்து போட்டுட்டு வேறு கொட்டைப்பாக்கு வச்சுருங்க. வெள்ளையான சாதம் ஒன்று நிலவுக்கு காண்பித்து, பௌர்ணமியில் முழு நிலவு வரும் இல்லையா, அப்பொழுது அந்த வெள்ளை சாதத்தை நிலவுக்கு காண்பித்து நீங்கள் அதை அம்மாவுக்கும் அதை நிவேதனமாக படைத்து வழிபட்டு கொண்டு வந்தீர்கள் என்றால், மாதம் மாதம் இதை செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதோடு கூட சிவன் ஆலயத்திற்கு சென்று வில்வ மாலையோ அல்லது உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அதை வாங்கி கொடுத்து உங்கள் குடும்ப நபர்கள் மொத்த பேருடைய பேருக்கு அர்ச்சனை செய்து, அல்லது அனைவரும் குடும்பத்தோடு சென்றாலும் சரி, உங்களால் யாருக்கு போக முடியுமோ பௌர்ணமி என்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்று நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பச்சரிசி தானமாக கொடுக்கலாம், கல் உப்பு தானமாக கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம். இப்படி வெள்ளை கலரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் பௌர்ணமி தோறும் விடாமல் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் நல்ல நல்ல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், நிறைய மாற்றங்கள் தெரிய வரும். செய்து பாருங்கள். மிகவும் ஒரு எளிமையான முறையாகும், ஆனால் மிகவும் சக்தியான வழிபாட்டு முறையாகும். இதனையும் செய்து பாருங்கள். அன்னபூர்ணி அம்மா வந்து உட்கார வைக்கிறது அவங்களுக்கு. நீ சிறிய வெள்ளி சிலை எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதே வெள்ளியிலேயே நீங்கள் உட்கார வைங்க. அதாவது என்ன மேலே இருக்கோ அதே மாதிரி, மேலே என்ன திருவுருவம் எதில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ அதே அவங்கள உட்கார வைக்கிற கிண்ணமும் அப்படி இருந்தால் ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.